அன்பு நண்பர்களுக்கு அன்பு விலாகின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு அன்பு விலாகில் அவியல் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான அவியலுக்கு தேவையான பொருட்கள் 2 கேரட், 10 பீன்ஸு, 10 கொத்தவரங்காய் சீனி இறக்கான்னு சொல்லுவாங்க, அதேமாதிரி 5 அவரக்காய், சவுச்சவ் அரை சவுச்சவ் எடுத்திருக்கோம், புடலங்காய் காவாசி போடுங்க எடுத்திருக்கோம், 6 மிளகாய், 5 2 கத்திரிக்காய், 1 உருளைக்கிழங்கு, 1 வாழைக்காய் அதை கட் பண்ணி வச்சுருக்கோம். தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இதை மட்டும் 2 துண்டு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கு, வெங்காயம், ஜீரகம், வெள்ளைப்பூடு எடுத்து வச்சுருக்கோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு ஆன்ல இருக்குது. நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம வெட்டி வச்சுருக்க காய்கறிகள் எல்லாம் சேர்த்துக்கலாம். மிளகாயை தவிர்த்து எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. நம்ம வெட்டி வச்சுருக்க காய்கறிகளை அதில் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், வாழைக்காய் அது சேர்த்துக்குவோம். உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிட்டாச்சு. காய்கறி வேகிறதுக்கு 2 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம், காய்கறி குழஞ்சிடும். அதனால் காய்கறி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டாலே போதும். மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. இல்லைன்னா கத்திரிக்காய் தண்ணியில் போட்ட காய்கறிலாம் கருத்துரும், அதனால் மூடி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய் போட்டுக்கலாம், வெள்ளைப்பூடு, ஜீரகம் அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துக்கலாம். காய் இப்போ நம்மளுக்கு 3/4 கேடு வந்திருக்கு. இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் போட்டால் தான் உப்பும் உரப்பும் காய்க்குள்ளே பிடிக்கும். இதை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அடியில் விட்டு கிளறி விட்டுக்கோங்க. காய் உடையாத அளவுக்கு இந்த மாதிரி தான் கிண்டி விடணும். பார்க்க நல்லா இருக்காது காய் உடஞ்சிருந்தா, அதனால் இதே மாதிரி பொறுமையாக கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த 2 சில் தேங்காவும் வெங்காயம் 1 கைப்பி அளவுக்கு வெங்காயத்தை போட்டு அரைச்சிட்டு வந்துக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக தேங்காய் அரைச்சிட்டு வந்து பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம், இதோடய நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இதில் இருக்கிற தண்ணி வத்தணும், வத்துற தண்டிக்கு அடுப்பில் இருக்கட்டும். நம்ம காயோடு சேர்த்து மாங்காய் போடலை, அதனால் புளிப்புக்காண்டி நம்ம கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தயிர் இதில் சேர்த்துருக்கோம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மாங்காய் போட்டால் தயிர் போடாதீங்க. மாங்காய் சேர்த்துருந்தீங்கன்னா தயிர் சேர்க்காமல் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். மாங்காயில் புளிப்பு இருக்கும், அதனால தான் நாங்கள் மாங்காய் சேர்க்கலன்றதுனால தயிர் சேர்க்குறோம். இப்போ நம்மளுக்கு அவியல் தயாராகிடுச்சு, காயெல்லாம் வெந்துருச்சு. இந்தளவுக்கு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவியலுக்கு நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ நம்ம அவியலுக்கு தாளித்து கொட்டிக்கலாம். 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கோம். இதில் கடுகு போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். போட்டுக்கலாம். நல்லா முடிஞ்சு நம்ம அவியலில் சேர்த்துக்கலாம். அதை அப்படியே கிளறி விட்டுக்கோங்க. சொல்லிட்டு இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். காய் நாங்கள் இப்போ காமிச்ச காய் மட்டும் போடணும்னு அவசியம் இல்லை, எந்த காயில் வேணுனாலும் அவியல் செய்யலாம். பிரமாதமாக இருக்கும். உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அவியல் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அன்பு விலாக் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மலரும் அன்பு விலாக்.